அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து சங்கை மிக ஷேக் நாயகம் குதூபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயித் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் அருளிய உரையிலிருந்து ரசூல் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அணமின்னோர் இல்லா வகுல்லுஷெய்யும் இன்னோரி நான் அல்லஹாவின் ஒளியினின்றும் வந்தேன் அந்த சோதியிலிருந்து தான் எல்லா பொருட்களும் உண்டாயின என கூறினார்கள் நாம் அனைவரும் அந்த ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சோதியினால் தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மட்டுமல்ல இக்கட்டடங்களும் இன்னும் ஏனைய அனைத்து பொருட்களும் அரிசு குருசு அனைத்தும் தங்கள் சோதியிலிருந்தே பிரகாசித்துக் கொண்டிருப்பவனவாக ரசூல் சல்லா அலுவலம் அவர்களே கூறியிருக்கிறார்கள் அந்த ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இல்லையானால் எந்த ஒன்றுமே இருந்திருக்காது என ஹலரத் பூசிரி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் லவ்லாஹு லம் துக்ரஜித் துன்யா மினல் அதமி லவ்லாஹு அவர்களே இல்லையானால் லம் துஹ்ரஜித் துன்யா உலகமே வெளியாகி இருக்காது என்பதாக கூறுகிறார்கள் துன்யா மட்டுமென்ன பிரபஞ்சமே வெளியாயிருக்காது ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சோதியிலிருந்துதான் எல்லா பொருட்களும் வெளியாயின ரசூல் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இல்லையானால் இவ்வுலகமே தோன்றியிருக்காது இப்பிரபஞ்சமே தோன்றியிருக்காது அப்படிப்பட்ட ரசூல் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை புகழ்வதில் புகழக்கூடிய இடத்திற்கு செல்வதில் அங்கு சென்று அமர்வதில் எந்த கஷ்டமோ வருத்தமோ உண்டாக போவதில்லை அவர்களின் சிறப்பை அடையத்தான் போகிறோம் அவர்களின் மேன்மையும் சிறப்பும் நமக்கு உண்டாகத்தான் செய்யும்